திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி தலைமைச் செயலக பணியாளர்கள் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்க கோரிக்கை அட்டையை அணிந்து பணியாற்றி வருகின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் 3 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய அட்டையை சட்டையில் குத்தியவாறு இன்று முதல் 3 நாட்களுக்கு பணியாற்ற உள்ளனர். மத்திய அரசு ஜூலை மாதம் முதல் வழங்கிய 4% அகவிலைப்படியினை வழங்க வேண்டும், காலவரையின்றி முடுக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பினை வழங்க வேண்டும், மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை உடனடியாக அமல்படுத்த வேண்டுமென கோரிக்கைகள் அடங்கிய அட்டையை அணிந்து கொண்டு முதல்வர் கவனத்தை ஈர்க்க 5000 பணியாளர்களும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன், தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்க இந்த முதல்கட்ட நடவடிக்கைகள் அடங்கிய கோரிக்கை அட்டையை அணிந்திருப்பதாகவும், முதல்வர் பரிசீலிப்பார் என நம்புவதாகவும், ஒருவேளை இல்லாவிட்டால் செயற்குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்தார்.